நாலஞ்சு பேர் செத்துட்டு கேப் விடாம போக வரேன் போறவங்கள எக்மோர் சுத்தி போட்டோம் பேசுற இந்த பார் எதுக்கு உட்கார்ந்துக்கிறது யார் தெரியுதா இதுக்குள்ள இருக்காங்க இந்த கூட்டத்துக்குள்ள பாத்தீங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமா பாப்பாவை கூட்டிகிட்டு இன்னைக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். பாப்பாவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஃபிஷ் மார்க்கெட் வந்து பார்க்க போகிறோம். வந்து போனதுலேருந்தே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டே இருந்தான். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஃபிஷ் வாங்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம், காய்கறியெல்லாம் பார்த்துட்ருந்தோம் வாங்கலாமான்ட்டு. ரித்துவோட அப்பா தான், ரித்து வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருந்தாரு மார்க்கெட்டை. ஏன்னா பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு போயிருந்தனால பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இது வரைக்கும், அதனால் அவர் சுற்றி காட்டிகிட்டே இருந்தார். பாப்பா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட் கடையை பார்த்ததும் பிஸ்கட் வாங்கி கேட்டான். பாப்பாவுக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. நம்மளோட செடியில் வந்து சூப்பராக பூ பூத்துருக்கு. எப்படி இருக்கு இந்த மூணு மொட்டு நிக்கி. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து எட்டு மணி பூ வந்து நிற்கிது. இது வந்து என்னன்னா, நான் வந்து முதல் வீடியோலெல்லாம் காட்டியிருப்பேன், இது வந்து ஓட்டு படத்தி செடி. சூப்பராக இருக்குது, எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச பூ. ரித்து வந்து பிறந்தப்போ ஃபஸ்ட்டாக வாங்கின செடி இது தான். பிறந்து 41க்கெல்லாம் இந்த செடி வாங்கிட்டோம். ஸோ இது வந்து நல்லா பூ பூக்கும் பாருங்கள். இதில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இந்த பச்சையில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கற்றாழை வளர்த்திட்ருக்கோம். இது வந்து இந்த பூ அவ்வளோந்தான், அவ்வளோதான் இங்கே மாடியில் இருக்கிற செடி. இனி வந்து நிறைய செடி வந்து நான் வந்து வாங்கி வைக்கணும். ஸோ இதுதான் எங்களோட மாடி. இதில் வந்து ஒரு பழைய சோஃபா கிடக்கு, இது வந்து பழைய சேரு, இது வந்து எனக்கு ஹஸ்பண்டோட அப்பா உட்காந்துருக்க சேரு, அவர் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நாங்கள் ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டியிருக்கோம். அவ்வளோதான் எங்கள் வீட்டு மாடிப்படி. மாடிப்படியில் ஸோ மாடி இல்லை வந்து இவ்வளோந்தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து கீழே இறங்கி போயிடலாம். அவன் இது என்ன பாட்டு பாடுவான்? அன்னைக்கு நைட்டு வந்து பாப்பா வந்து அவங்க அப்பா கூட ரொம்ப பழைய பாட்டாக கேட்டுட்டு இருந்தேன், எப்படி இருந்து கேட்குறேன்னு பாருங்க. ஈஸ்வரா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். ஆனா என் கண்ட்ரோல் என் கையில இல்லையே. அடி அணைக்குது விரலு, பெருச்சல மட்டும்தானே குரலு. நீ காதல் என்னும் கடவுளோட அருள். ரொம்ப பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டான்ஸு நைட்டு. டான்ஸ் ஆட அம்மையை பார்த்தாரு, அம்மையை பார்த்தாரு. Thank you.
அடுத்த நாள் காலையிலேயே வந்து ஒரு 7 மணிக்கெல்லாம் ரித்தோட அப்பா வந்து கேரளாவுக்கு கிளம்பிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். 5 டேஸ் அங்கே கூடயே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறாரு. அவருக்கும் ரொம்ப ஃபீலிங்காக தான் இருந்துச்சு போகும்போது கிளம்பியாச்சு அவர். இது வந்து என்னோட ஹஸ்பண்டோட அண்ணனோட பையன்தான் கூட்டிகிட்டு போகிறான். போயிட்டு ஸ்கூட்டியை மட்டும் கொண்டு வந்துடுவான். இவர் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு அவ்வளோந்தாங்க இன்னைக்கோட வ்ளாகு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடுறேன்.